என்ன ஒரு திமுறன் பத்தி அந்த வீட்டு பொம்பளைக்கு? பாத்திரம் மண்ட முறை நாரி போய் கிடக்கு, இதை விளக்காம வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நல்ல மூணு வேலையும் நல்லா எரும கண்டாட்டமா தின்னுட்டு தின்னுட்டு உடம்பத்தான் வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. வீட்டுல உள்ள வேலைய குனிஞ்சு நிமிந்து பாக்குறோம்னு பாக்குறாள். அவ இப்படியே விட்டு அவ சரிப்பட்டு வரமாட்டா. இன்னைக்கு என்ன பண்றோம் பாரு. அது சரி, என்ன ஒரு ஏத்தம் பத்தியா? மூஞ்சி கழுவ போலாமேனு கொள்ள பக்கம் போனோம்னா நைட்டு சாப்பிட்ட பாத்திர மண்டம் பூரா நாரி பெய் கிடக்கு. நைட்டு விளக்கிட்டு படுக்கல, காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போடல, முத்தம் வெறும் முத்தமா கிடக்கு. அப்படி வீட்டுக்குள்ள முட்டை உரிக்கிறாளா என்னன்னு தெரியலையே. இன்னைக்குதான் இருக்கு அவளுக்கு. ஆடி பார்த்தேன், தேடி பார்த்தேன், அத்தை பெத்த மயிலே நான் தேடி எங்கும் பார்க்கலையே. இந்த திமுறு பிடிச்ச குயில் என்கிற கதையா? மாடும் கண்டும் சாணியை போட்டு தர தரன்னு ஒழப்பிக்கிட்டு கிடக்கு கட்டாந்திரையில. இந்த சாணி எள்ளி கொண்டு போய் குப்பையில கொட்டல. என்ன ஒரு ஏத்தா இருந்தா அவ வீட்டுக்குள்ள என்ன செய்யறான்னு தெரியலையே. அடியே, இன்னைக்கு தாண்டி உன்னைய உண்டு இல்லைன்னு பண்றது இந்த வாரண்டி. அடியே இருடி இந்த வாரே. இளைய சுப்பிரமணி, எங்களா அவன் பொண்டாட்டி? அம்மா வாங்க வாங்க, உங்களை போய் ரூம்ல பாத்துட்டு ஆளை காணமேனு தேடிட்டு இருந்தேன். இந்தாங்கம்மா இந்த பாலை கொண்டு போய் காப்பி விட்டு கொண்டுட்டு வாங்க போங்க. ஏலே மணி என்னடா, எத்தனை மணிக்கு காப்பி ஓட சொல்ற? ஏம்மா அன்னைக்குதான் உடம்பு சரியில்லையில, நான் போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா சக்கரை எங்க இருக்கு, டீ தூள் டப்பா எங்க இருக்குன்னு எனக்கு ஒன்றும் மட்டுப்படல. அதான் சரி, நீங்க எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதான் எந்திரிச்சிட்டி இல்லம்மா, போய் காப்பியை போட்டு ஆளுக்கு ஒரு ரோட்டா கொண்டுட்டு வாங்களேன். ஓஹோ, நான் வயசான காலத்துல சுகர் பேஷண்ட், 7 மணிக்கு எந்திரிச்சு காப்பி ஓட்டு நானா குடிக்கணும். உன் பொண்டாட்டி இழுத்து போத்திக்கிட்டு 8 மணி வரைக்கும் படுத்து கிடப்பா, அவளுக்கு நான் சேவகம் பண்ணணும்னு சொல்றியோ? ஏம்மா இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிய? அன்னைக்குலயும் உடம்பு சரியில்லாம தானே படுத்திருக்கா? இலே உடம்பு சரியில்லைனா ஒரு நாள் படுக்கலாம், 2 நாள் படுக்கலாம், 3 நாளா வாடா படுத்திருப்பாங்க. என்ன அப்படி என்ன உடம்புக்கு அவளுக்கு நோவு வருதுன்னு கேக்குறேன். என்ன திங்கிறதுல குறைச்சலா திங்கிறா, என்ன அதை உடுத்துறதுல குறைச்சலா உடுத்துறா? நல்லா தானே 3 வேலைக்கு ஆக்கி ஆக்கி கொட்டிக்கிற. ஒரு உடி அரிசி போட்டு சோறாக்குனாலும் ஒரு ஆளா உட்காந்து தின்னு முடிச்சிடறாள்ல, அப்புறம்னா அவளுக்கு கேடு வருதுன்னு கேக்குறேன். ஏம்மா என்ன பேசுறிய? ஒரு காப்பி ஓட சொல்றதுக்கு அன்னைக்குலயும் அந்த பேச்சு பேசுறிய? டெய்லியும் அன்னைக்குலி போட்ட காப்பியும் அன்னைக்குலி சமைச்சு போற சாப்பாடு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய? ஒரு நாளைக்கு அவளுக்கு முடியலன்னா பாக்குறது என்ன குறைஞ்சா போயிருக்கிய? இங்க பாரடா சுப்பிரமணி, உனட்ட நின்றுகிட்டு மல்ல கட்டிக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஆளு கிடையாது. அவளால முடிஞ்சா எந்திரிச்சு வீட்டு வேலையை பார்க்க சொல்லு, இல்லைன்னா அவ ஆத்தாப்பு வீட்டுக்கு போக சொல்லு. சும்மா 10 நாளைக்கு ஒருக்க முடியல முடியலன்னு எனக்கு என்னனு படுத்துக்கிட்டா நான் வயசான காலத்துல இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? ஓஹோ, அன்னைக்குலி உடம்பு நல்லா இருக்கும் போதெல்லாம் வேறு வேலைக்காரி மாதிரி அத்தனை வேலையவும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 11 மணி இருந்து இழுத்து போட்டு பார்த்து கிடக்கலே. அந்த வேலைக்கெல்லாம் நம்ம என்ன கூலியாக கொடுக்குறோம்? நம்ம வீட்டு வேலைங்கிற பொறுப்பு. என் பொண்டாட்டிக்கு அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு தான் குடும்பம், தான் புருஷன், தான் மாமியா, தான் நாத்தனானு ஒவ்வொரு நல்லது கெட்டதையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பேற்பட்டவள முடியலைன்னா ஆத்தாப்பு வீட்டுக்கு அனுப்ப சொல்றீங்க? அந்த அளவுக்கு கையாளாத புருஷன் நான் இல்லை. சரிப்பா சரி, உன் பொண்டாட்டிக்கு முடியலைன்னு அவ காலை கழுவி குடிச்சுக்கிட்டு அவ காமாட்டிலையும் தலைமாட்டிலையும் உட்காந்துக்கிட்டு அழு. நான் ஏன் அவளுக்கு பக்குவப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் என் மக வீட்டுக்கு போறேன். உங்களுக்கு கோடி கும்பிடு கும்பிடுறமா, நல்லபடியா உங்க மக வீட்டுல போய் உட்காந்து 3 வேளையும் தலவாள இலை போட்டு சாப்பிட்டுடுவாங்க யாரு வேணாம் சொன்னது? அதுக்காக என் பொண்டாட்டி 2 நாளைக்கு முடியாம படுத்து கிடந்தா அவளை கொண்டு போய் அவ ஆத்தாப்பு வீட்டுல விட்டுட்டு வந்து உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கிளம்பணும் முடிவு நிதியில கிளம்புங்க. என்னடா என்ன ஒரே சத்தமா இருக்கு, என்ன சத்தம் தெரியலையே. அம்மா என்ன சாதாரணமா வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றீங்க? இந்த வீட்டுக்காக நான் பாடுபடவே இல்லை, இந்த வீட்டுக்காக நான் உழைக்கவே இல்லையா? அடேங்கப்பா, அப்படியே உழைச்சு தள்ளி 2 வட்டு போயிட்டால விளக்க மாத்து கட்டையலா. மாமா என்ன மாமா என்ன ஆச்சு, ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்தாதான் பொண்டாட்டி தேவி வந்துட்டாங்கல்ல திருவாரூர் தேரே, என் பக்கம் வந்து பாறேனே. அவ ஆளும் மொகரையும் அவ பேச்ச கேட்டுக்கிட்டு இன்புட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க நீ. மாமா என்ன மாமா, ஏன் முகம் எல்லாம் வாடி போய் கிடக்கு, என்ன ஆச்சு? நான் செத்து சுணங்கி எந்திரிக்க வந்து இப்ப சண்டையா? ஐயோ நான் எந்திரிச்சுட்டேன், போய் வேலையை பாக்குறேன், இதுக்காண்டி ஏன் கத்திட்டு கிடக்கிய? ஏ போத நிறுத்தடி, அப்படியே நடிப்பா நடிச்சுக்கிட்டு வந்துட்டா. கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து பையட்ட ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துதானே குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருக்க. சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பூரா 1 ரூபாயா எண்ணி எண்ணி என் கையில கொண்டு
இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஆக்கி வச்சிருக்கீனா யாராலடி? நீ சொல்லி கொடுத்த சாவி ஓட்டதுனாலதான் அப்படி ஆக்கி வச்சிருக்கவன. கலங்காதீங்க மாமா, நான் இருக்கேன்.
வயிற்று பிள்ளைக்காரி, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கையிலேயே என்னை வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொன்னாங்க. அன்றைக்கே நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் உங்கள் பின்னாடி உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே வந்தனே மாமா. இன்னைக்கு நம்ம பிள்ளைய வளர்ந்த ஆளாகி நிற்கிதுங்க. வயசு பிள்ளையில கூட்டிகிட்டு போய் எங்கே வைக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு நினச்சிதே மாமா கவலைப்பட்டேன். உங்கள் மேலே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் கலங்கலை மாமா. நீங்கள் சொன்ன ஒத்த சொல்ல நம்பி உங்கள் பின்னாடி என் பிள்ளையில கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். வாங்க மாமா போவோம். ஆத்தோட போச்சான் ஆலம்பட்ட தெருவோட போச்சான் தென்னம்பட்டேங்கிற கதையா? போய் இழுத்துக்கிட்டு போய் தெருவில் நில்லு, யார் வேணாம்னு சொன்ன. அன்னைக்கிளி உள்ள போய் பிள்ளையில கூட்டிக்கிட்டு வாமா. மாமா போடா, போய் கூட்டிக்கிட்டு வா போ. சரி மாமா. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குணமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. ஏழையின் நீதிக்கு கண் உண்டு பார்வையில்லை.